வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்திற்கு சுமார் 9062 கோடி ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. எஸ்பிஐ வங்கியானது கடனுக்கான வட்டி விகிதத்தை 40 புள்ளிகள் உயர்த்தி 7.05 சதவீதமாக அதிகரித்துள்ளது. இந்த வட்டி விகித உயர்வு ஜூன் 1 இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஏதேனும் ஒரு வழக்கில் முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆர் நிலையில் இருக்கும் நபர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்குவதற்கு எவ்வித தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கைரேகைக்கு பதிலாக கருவிழி பதிவு அடிப்படையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை பதிப்பது கட்டாயம் என்பது 2வது கட்டமாக ஜூன் 1 இன்று முதல் அமலாகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வேதியியல் பாடத்தில் 2 கேள்விகளுக்கு போனஸ் மதிப்பெண் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஎம் கேர்ஸ் திட்டத்தின் கீழ் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் 4000 ரூபாய் அடிப்படை உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் மோட்டார் பொருத்திய இலவச தையல் இயந்திரம் பெற மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பை உயர்த்தி தமிழக அரசாணை வெளியிட்டுள்ளது. எல்லா ஊழியர்களுக்கும் பென்ஷன் வழங்க வேண்டியது அவர்களின் அடிப்படை உரிமை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வருகின்ற கல்வியாண்டு முதல் பஸ் பாஸ் உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2 பிறகு மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரையில் செல்லக்கூடிய ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டது. ஆதார் அட்டை நகலை யாரிடமும் வழங்க வேண்டாம் என்ற சுற்றறிக்கையை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழக காவல்துறையில் எஸ்ஐ மற்றும் எஸ்எஸ்ஐகளுக்கு 2 ஒரு முறை விடுமுறை அளிப்பது குறித்து அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்று தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 31 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஜூன் 13 முதல் மாணவர் சேர்க்கை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழங்குடியின மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர உட்கட்டமைப்பு பணிகளுக்கு சுமார் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2 பிறகு நாடு முழுவதும் ஆட்சேர்ப்பு முகாமை நடத்த இந்திய ராணுவம் முடிவெடுத்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையாக 5000 ரூபாய் 95 கோடி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தினை துவங்கி வைக்கும் விதமாக மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இத்திட்டத்திற்கான ஆணையை வழங்கினார். இந்தியாவில் தென்மேற்கு பருவமழையானது எதிர்பார்த்ததை விட அதிகம் பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 38200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.